ஸோ இப்போ தான் யூஏஇ மோஹ் எக்ஸாமோடு நான் பாஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் ஒயிட் போர்டு ஆர்என் கிளாஸில் 1 மந்த்தை நான் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க தான் சார் மிஸ்டர் சுபாஷ், அவங்க தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சார் எடுத்த எல்லா கிளாஸஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது நம்ம 4 வருஷம் படித்த நர்சிங்கை இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து ரீகலெக்ட் பண்ணி நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது சாரோட கிளாஸில். சார் வந்து சின்ன ஹின்ஸ் மாதிரி கொடுக்குறது, இல்லைனா கிளாஸோட இன்பிட்வீனில் சம்டைம் ஒரு சின்ன மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எக்ஸாம் டைமில் நிறைய ஆன்சர்ஸ்லாம் ஞாபகம் இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் சாரோட கிளாஸில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சார் வந்து லிசனிங் ரீடிங் எல்லாமே இருக்குது சாரோட கிளாஸ்லேயே. வீடியோஸ் எதுவுமே ஆனில் இருக்காது, எல்லாமே மியூட்டடில் தான் இருக்கும், யாரோட டிஸ்டர்பன்ஸஸும் இருக்காது. ரொம்ப கிளியராக கிளாஸ் எடுத்தாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. இன்பிட்வீன் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்மளை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ அதில் டைப் பண்ணிட்டு இருந்த நிறைய வேர்ட்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் ரொம்ப ரிமெம்பரன்ஸாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் நம்ம என்ன சொல்ல வர, ஒரு மினிட் கூட நம்மளை வந்து மைண்ட் டைவெர்ட் பண்ண விட மாட்டாங்க சார், ரொம்ப கிளியராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணல, டியூட்டி டைமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நிறைய கிளாஸஸ் எடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்காகவும் ரொம்ப மெனக்கெட்டு இண்டிவிஜுவல் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா குரூப் டிஸ்கஷன் கிளாஸஸ், அப்புறமா கொஷன் டிஸ்கஷன் கிளாஸஸ் அப்படின்னு நிறைய செஷன் இருந்தது. என்னோடய லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு யாராவது ஒரு எக்ஸாம் லெவலில் போகிறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒயிட் போர்டு ஆர்என் கிளாஸஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சார் வந்து அவ்வளோ பொறுமையாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்க. நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்மளோட ஒரு சக்ஸஸில் எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுப்பாங்களோ அதே மாதிரி எடுத்திருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக், ரொம்ப பாசிட்டிவ் மைண்டட், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிளாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சாரோட டீமுக்கும் சாருக்கும் காட் பிளெஸ் யூ. அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஃபர்தராக எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் காட் பிளெஸ் யூ த டீம் சார். தேங்க்ஸ் எல்லாம்.